இந்தியாவில் ஆரம்பிச்ச முதல் பேங்க் இன்னும் இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அதுவும் எங்கன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. அயன் மேனோட ஷூட் என்ன வேலை? அதுவும் அந்த ஷூட் கடைசியில எங்க போச்சுன்னு தெரியுமா? நம்ம இறந்த பிறகும் நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு மட்டும் உயிரோட இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இது போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மார்வெல் ஸ்டுடியோவின் அயன்மேன் படத்தை நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். இந்த படத்துல வர அயன்மேன் சிஜி சீன்களுக்கு மட்டும் இல்லாம பல சீன்கள்ல உண்மையிலே இரும்பு ஷூட்டா பயன்படுத்திருக்காங்க. இந்த இரும்பு ஷூட்டின் விலை 325,000 டாலர், அதாவது நம்ம இந்திய ரூபாயின் மதிப்புல 2,70,00,000 ரூபாய். இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச உடனே ஹாலிவுட்டின் வேர் ஹவுஸ்ல வச்சிருந்த அயன்மேன் ஷூட்டை 2018 யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. முந்தைய காலங்களில் வழங்கப்பட்ட மிக கொடூரமான தண்டனைகளில் ஒன்று தான் தலை துண்டித்தல். ஆனால் தலை துண்டிக்கப்பட்ட பிறகும் நமது உடம்புல எந்த உறுப்பு உயிருடன் இருக்கும்னு தெரியுமா? மனிதனின் தலை துண்டிக்கப்பட்ட பிறகும் மனிதனின் மூளை சுமார் 4 முதல் 30 வினாடிகள் வரை ஆக்டிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கோமால இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் கோமால இருக்கிற பேஷண்ட்டுக்கு காஸ்ட்ரோட்ரோமிக் மூலம் மட்டுமே உணவு கொடுக்க முடியும். கோமால இருக்கிற பேஷண்ட்டுக்கு வயிற்றுல ஒரு சின்ன ஓட்ட போட்டு காஸ்ட்ரோட்ரோமிக் குழாய் மூலமாக நோயாளிகளுக்கு லிக்விடான உணவுகள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இதனால பேஷண்ட்டுக்கு உணவுல எந்தவித செரிமான பிரச்சனையும் இல்லாம சுலபமா ஜீர்ணமாயிடும். இன்னைக்கு நம்ம பென்சில் சீவை யூஸ் பண்ற ஷார்ப்னர்கள் எல்லாமே ரொம்பவும் சின்னதா யூனிக்கா இருக்கும். ஆனா 1890 பென்சில் சீவரது ஒரு கத்தி சாண பிடிக்கிற மாதிரி ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியா இன்ட்ரெஸ்டிங்கான டைப்ல பல ஷார்ப்னர்கள் வந்துச்சு. பல ஜெனரேஷனுக்கு பிறகு இந்த சின்ன அழகான ஷார்ப்னரை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் இந்த குட்டி ஷார்ப்னரை ஸ்கூல்ல பல தடவை தொலைச்சி வீட்டுல அடி வாங்கி இருப்போம். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எல்லோரும் பணத்தை பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பேங்க் எதுன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? 1683 அதி மதராஸ் பேங்க் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பேங்க் இன்னும் இயங்கிட்டு தான் இருக்கு. பெயர் மாற்றப்பட்ட அந்த பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்ற பேர்ல இன்னும் இந்தியாவில இயங்கிட்டு தான் இருக்கு.